Hi guys, welcome to Jojo Mom's Life Tale. எல்லா பொலிமிறைவனுக்கே இப்போ நான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பாதாம் பிசினை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பேருக்கு தெரியும். சரபத்தில் போட்டு குடிக்கலாம், ஜிகுதண்டாவில் போட்டு குடிக்கலாம், அப்புறம் பாலில் போட்டு குடிக்கலாம், உஷ்ணம் நீங்கும். இஸ்லாமியர் வீட்டுகளில் வந்து நோன்புக்கில் கண்டிப்பாக இது, அப்புறம் சப்ஜா விதை, அப்புறம் வந்து கடல் பாசி கண்டிப்பாக இருக்கும். எல்லோரும் வீட்லேயும் இது எல்லாருக்குமே தெரியும், உஷ்ணத்தை நீக்குங்கிறது தெரியும். அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கும். மக்களே போங்க, நம்ம போய் இப்போ போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே மணிபலைக்கனை கிளிக் பண்ணிக்கிறோங்க. மக்களே, நான் ஹெல்த்தி டிப்புக்கு வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு வச்சுருக்கிறேன். மக்களே, நீங்கள் வந்து என் சேனலுக்கு வந்து பிளேலிஸ்ட்டை தட்டி நீங்கள் ஹெல்த்தி டிப்பு எடுத்துக்கிறலாம். கிச்சன் டிப் இருக்குது, கிளீனிங் டிப் இருக்குது, கார்டன் டிப் இருக்குது, எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வச்சுருக்கிறேன். உங்கள் டைம் இருக்கல விசிட் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கும் பாதாம் பிசுனு. எல்லாருக்குமே பாதாம் பருப்பு தெரியும், பிசுனு வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அந்த மரத்தில் வர்ற கம்மு தான் அந்த பிசுனு. இந்த மாதிரி பல மரத்தில் பல பிசுனுகள் வரும். இப்போ நம்ம வந்து பாதாம் பிசுனோட நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ராத்திரிக்கு ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜேலி மாதிரி வந்துடும். அப்புறம் நம்ம வந்து சர்பத்துக்கு, பாலுக்கு, ஜிகுதண்டாவுக்கு எதுக்கு வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு உடம்பு சூட்டை தணிக்கும் தெரியும். ஒரு ஒரு இஸ்லாமியர் வீட்லேயும் வந்து நோன்பு மாதத்தில் நம்ம வந்து இந்த பாதாம் பிசுன்னு, கடல் பாசி, அப்புறம் சப்ஜா விதை கண்டிப்பாக அந்த மூணுமே இருக்கும். அது அனைவருக்குமே தெரியும். இப்போ இதோட நன்மைகள் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியலை. உஷ்ணத்தை தவிர்த்து பல நோய்களுக்கு இது ஒரே தீர்வாக இருக்குது. இப்போ வாங்க மக்களை வீடியோவில் போகலாம். இந்த பாதாம் பிசுனை எடுத்து நீங்கள் ஊற வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஊற வச்சாலே போதும். ஒரு ராத்திரிக்கு மட்டும் நீங்கள் ஊற வைங்க, அவ்வளோதான். கொஞ்சம் நச்சு நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு ஊறிடும். அதுவே நீங்கள் அவசரத்துக்கு ஊற வைக்கணும் அப்படின்னா நச்சு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஹவரில் உங்களுக்கு ஊறிடும். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ஜேலி மாதிரி வந்துடும். இந்த பாதாம் பிசுனில் நிறைய மினரல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்புக்கு எப்படி நம்மளுக்கு வந்து ஊட்டச்சத்து, வைட்டமின் தேவை, அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக மினரல் தேவை. இந்த பாதாம் பிசுனில் அதிகமாகவே இருக்குது. இப்போ உள்ள நோய்களுக்கு நம்மளுக்கு காய்ச்சல், சளி காய்ச்சல் வந்தாலே நம்மளுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நம்மளை போட்டு வதச்சிருது. நம்மளுக்கு உடம்புக்கு வந்து பழைய தெம்பே கிடைக்க ரொம்ப நாளாகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாதாம் பிசுனை நீங்கள் வந்து ஊற வச்சு நீங்கள் அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இழந்த தெம்பை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அப்படி இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள், நம்மளுக்கு இழந்த பலம் கிடைக்கும். பேருக்கு வந்து சாப்பிட்டா நெஞ்சு எரிச்சல் வரும், அஜீர்ண கோளாறு வரும். அவங்க இந்த பாதாம் பிசுனை ஊற வச்சு நீங்கள் பால்லையோ இல்லைண்டா இதுலேயோ நீங்கள் வந்து சாப்பிடுங்கள. சும்மா கூட அள்ளி ஒரு ஸ்பூனை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நெஞ்சு எரிச்சல், செமிமான பிரச்சனை எதாக இருந்தாலும் நீங்கும். பருமனாக இருக்கிறவங்க அவங்க வந்து கொழுப்பில்லாத பாலில் இந்த பாதாம் பிசுனை ஊற வச்சு கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் பருமன் நீங்கும். அதுவே உள்ளிய ஓமக்குச்சி மாதிரி இருப்பீங்க, சில பேர் உள்ளியாக இருப்பீங்க. அவங்க வந்து நல்லா கலசியம் மிகுந்த பாலில் வந்து ஃபுல் கிரீம் மில்க்கில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், இந்த பாதாம் பிசுனை வந்து போட்டு ஊற வச்சதை தான் ஊற வச்சு நம்ம போட்டு குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நல்லா ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். கோடை காலத்தில் ஒரு ஒருத்தருக்கு உடம்பு சரியான உஷ்ணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீர் அடைப்பு வரும், சில பேருக்கு நீரே வராது, சில பேருக்கு கல்லடை போகிறோம் அப்படிலாம் இருக்கிறவங்க அந்த பாதாம் பிசுனை ஊற வச்சு நீங்கள் வந்து சர்பத்துலேயோ இல்லைன்னா ஜூஸ்லேயோ போட்டு குடிங்க, இல்லைன்னா பாலில் போட்டு குடிங்க. உங்களுக்கு என்ன உஷ்ண நோயாக இருந்தாலும் நீங்கிரும். அதே மாதிரி நீரும் நல்லா இறங்கும். அப்புறம் ஒரு சில ஆண்களுக்கு வந்து மரட்டத்தன்மை இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த பாதாம் பிசுனை இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கிறங்க, ஜில்லரில் போட்டு வச்சுக்கிறங்க. ராத்திரில் படுக்கையில் பாலில் வந்து இப்படி ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா கலக்கி விட்டு குடிச்சு படுங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு மரட்டத்தன்மை நீங்கள், உங்கள் நரம்புகள்லாம் நல்லா பலப்படுத்தும். அது உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களை அப்படி இருக்கிறவங்க. இப்போ குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்து உடம்பு அந்தளவுக்கு தெம்பாக இருக்காது. முதல்ல மாதிரி தெம்பு இல்லை, ஒரு குழந்தை பெற்று இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பேர் புலம்புவீங்க. அப்படி இருக்கும்போது குழந்தை பெற்ற அந்த ஒரு ரெண்டு மாதத்துலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி பாதாம் பிசுனை வந்து பாலில் கலந்து உங்களுக்கு தெம்பு வர தொட்டிக்குமே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இழந்த தெம்பை கண்டிப்பாக பெறலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு திடீர்னு கையில் சூடுபட்டுறது, பாதாம் பிசுனு இருந்துச்சு ஊற வச்சது இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு எடுத்து அதை நல்லா கையில் நல்லா நச்சுக்கிட்டு பூசுங்க. அப்புறம் வெட்டிக்காயம் பட்டால் கூட இதை பூசினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புண்ணுகள் வந்து உங்களுக்கு ஆறிடும். அப்படி இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாதாம் பிசுனு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்பில் இருக்கிற வறட்சி, தோல் வறட்சி நீங்கும். அப்புறம் உடம்பில் வெடிக்கிற அந்த பாதை வெடிப்பு, தோல் வெடிப்பு எல்லாமே நீங்கும். இந்த பாதாம் பிசுனை சாப்பிட்றதுனால வயிற்றில் இருக்கிற உபாதைகள் எல்லாம் நீங்கும், மல்லட்டத்தன்மை நீங்கும், நம்மளுக்கு இழந்த தெம்பை நம்ம வந்து மீட்கலாம். அப்புறம் உஷ்ணங்கள் குறையும், நீர் கடுப்பு நீங்கும். உஷ்ணத்தினால் வர்ற நோய்கள் எல்லாமே நம்மளை வந்து இந்த பாதாம் பிசுனு நம்மளை பாதுகாக்குது. கண்டிப்பாக இந்த கோடை காலத்தை குளிர்ச்சி காலமாக மாற்றிக்கிடுவோம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், சி யூ.